ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். உங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஷேர் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய கற்றுக்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் அதை ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இதுலேருந்து நிறையா ரிட்டர்ன் வருமா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இந்த 10 லட்சரூபாலேருந்து எனக்கு கம்மியாக ரிட்டர்ன் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து அந்த போட்ட அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் எப்படி லோ ரிட்டர்ன் அண்ட் லோ ரிஸ்க், அதாவது உங்கள் முதலீடுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் உங்கள் முதலீடு மூலமாக உங்களுக்கு வந்து கம்மியான ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி, நாங்கள் பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நான் எந்த ஒரு தகவல் சொன்னாலும் நீங்கள் அதை ரிலேட்டடாக கூகுள் அண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் எடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லோ ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அமௌண்ட் மூலமாக நமக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் தருவாங்க. அப்படி இல்லையா 3 மாதம் ஒரு தடவை, இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து லூஸ் ஆகிற சான்சே இல்லை. உதாரணத்துக்கு நான் 10 லட்சரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டேன்னா எனக்கு மாதம் மாதம் 5000, 6000, 10000 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக அங்கே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் லோ ரிஸ்க் லோ ரிட்டர்னாக சூஸ் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் தான். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டுன்னு சொல்லுவாங்க. பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கார்பரேட் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா பாண்ட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுடைய முதலீடுக்கு எந்த பாதகமும் வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ், அதாவது இதில் வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வரக்கூடிய ரிட்டர்னை விட கொஞ்சம் கூடவே வரும். நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும்னு வச்சுன்னா இந்த பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த பாண்டை சூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாண்டை சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹையார்ட் சேவிங் அக்கௌண்ட். ஹையார்ட் சேவிங் அக்கௌண்ட் என்னென்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம ஒரு அமௌண்ட் மெயின்டைன் பண்ணோம், பேங்க்லேருந்து ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் வட்டி தருவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹையார்ட் சேவிங் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங் அக்கௌண்ட்ல தர ரிட்டர்னை விட இந்த ஹையார்ட் சேவிங் அக்கௌண்ட்ல இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கூடவே கிடைக்கும். இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜ் வச்சிருக்கு, அதாவது மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்ம நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க, பெஸ்ட் ஹையார்ட் சேவிங் அக்கௌண்ட் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதலீடு இந்த 4 ஆப்ஷன் தான் எனக்கு பொறுத்தவரை ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். நீங்கள் இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன் எதை சூஸ் பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அதாவது உங்கள் முதலீட்டுக்கு பாதகம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட் ரிட்டர்ன் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணும், ஃபினான்ஷியல் ரிட்டர்ன் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.